ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐம்பொன் ஆகட்டும், இல்லை வெங்கலம், பித்தளை, இல்லை சில்வர் சிலைகள், அந்த மாதிரி எங்கே இருக்கும், அதாவது சில்வர் சிலைகள் ஆகட்டும், இல்லை பொருட்கள் ஆகட்டும், எங்கே இருக்கும், எங்கே பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஷாப் தான் பார்க்க போகிறோம். ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, மேற்கு கோபுரம் அந்த லைனில் வந்து அம்மா ட்ரேடிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து அங்கே ஃபண்ட் ஆஃபீஸ் இருக்கும், அந்த ஃபண்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் அம்மா ட்ரேடிங் அப்படின்னால எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த ஷாப்பில் வந்து ஏகப்பட்ட ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றையும் வித் ப்ரைஸோடு பார்க்க போகிறோம். அதான் இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல், அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட வந்து ரொம்பவே அதிசயமான கலெக்ஷன், அதாவது ஆன்டிக் பீசஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாத்தோட ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வேறு ஊரில் இருக்கவங்களா இருந்தால் எப்படி வாங்கணுன்றத வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஏன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த ஷாப் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இதுதான். அண்ட் இது வந்து ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்க, அடியில் வந்து தண்ணி ஊற்றுற ஒரு பாத்திரம், தண்ணி ஊற்றி பூ போட்டு வைப்பாங்க. இதில் வந்து ரெண்டு சைஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் இதெல்லாமே வந்து 13,000 ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸு. அண்ட் இதுவும் பாருங்கள், தண்ணி ஊற்றி மலர் போட்டு வைக்கிறது தான். அண்ட் இதுலேயுமே வந்து நிறைய சைஸ் அண்ட் ஷேப்பும் அவைலபிள் இருக்குது. அது போக சாமி சிலைகள் வந்து, ஏகப்பட்ட சாமி சிலைகள் வந்து அவைலபிள் இருக்குது. அதாவது ரொம்ப குட்டி குத்து விளக்குலேருந்து பெரிய குத்து விளக்கு வரை இருக்குது. இது எல்லாத்தோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். மாதிரி வேறு வேறு சைஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 150 ருபீஸு. அண்ட் இதெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன கலசம், சாமிக்கு தீர்த்தம் வைக்கிற மாதிரி கலசம்லேயே மூடியோடு உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதிலே நமக்கு வந்து தூக்கு அந்த ஸ்டைலில் வரும். இது சின்னதாக மலர் போட்டு, தண்ணி ஊற்றி மலர் போட்டு வைக்கிற ஒரு பாத்திரம் மாதிரி. அண்ட் இதிலே நமக்கு வந்து பஞ்சலோகம்லேயும் அவைலபிள் இருக்குது. இல்லை அப்படின்னா வெங்கலம் ஆகட்டும், பித்தளை ஆகட்டும், எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் இருக்குது. அந்த மலர் போட்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. ஆனால் ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது. ரொம்ப 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 ஆன்டிக்கான பீஸ் எல்லாமே. ஓகே, இது வந்து கோமாதான். அதுலேயே வந்து நமக்கு நடுவில் வந்து சாமி படம் இருக்கும். அண்ட் குட்டியாக இருக்குது, இது வந்து ஒரு அடி கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக இருக்குது. அண்ட் அதுலேயுமே அடுத்தடுத்த சைஸ் அவைலபிள் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 450. அண்ட் இதுக்காக இந்த பாத்திரத்தை பாருங்கள், இதுவும் தண்ணி ஊற்றி விளக்கேற்றி வச்சுக்கலாம். 13,500 ரூபாய் இதோட ப்ரைஸு. அண்ட் ரொம்பவே அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து தொடர்ந்து எலுமிச்சம் பழம் போட்டு கழுவி வைக்கணும். இதெல்லாம் பாருங்கள், புத்தரோட இது, புத்தர் இது, இதோட ப்ரைஸ் வந்து 650 ருபீஸு. இந்த விநாயகரோட இதில் வந்து மூணு சைஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க, அதாவது பெல்லோட. இதுவும் வாஸ்துவுக்கு மாற்றுறதுக்கு தான். இதோட ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 850 ருபீஸு. 2500 வரை மூணு சைஸில் அவைலபிள் இருக்குது. வாஸ்து விநாயகர் பெல்லுன்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் வீட்டில் வந்து மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தெய்வ கலாச்சியமாக இருக்கும்ன்றதை சொல்கிறத விட ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு வால், இதுவுமே வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் தான், நம்ம ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கிறது. அண்ட் அடுத்து வந்து புத்தர் ஸ்டாச்சு. புத்தர் ஸ்டாச்சு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அதாவது ரொம்ப குட்டி, 650 பார்த்தோம். இது வந்து ரொம்ப குட்டி, 325 இதோட ப்ரைஸு. அண்ட் 15,000 வரை புத்தர் சிலை இருக்குது. அண்ட் இது பாருங்கள், மாட விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1,100 ருபீஸு. உங்களுக்கு கீழே ஒரு பெல்லோட வந்துடும். ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இருந்தது. ஓகே, இது வந்து இடிக்கிறது, இது வந்து நீங்கள் வந்து ஷோ பீஸ்க்கு வச்சுக்கலாம், இல்லை வந்து குழந்தைங்களுக்கு வந்து மருந்து இடிக்கிறது கூட வச்சுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 150 இருக்குது, 250 இருக்குது, 350 இருக்குது. அண்ட் இதெல்லாம் உட்டன் கலெக்ஷன்ஸ். அது போக நிறைய அந்த மினியேச்சர் பாத்திரம் மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய உட்டனில் வந்து பாக்ஸஸ் கூட இருந்தது. எல்லாத்தையுமே இப்போ நம்ம ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு பார்ப்போம். ஓகே, இந்த கிளாஸ் விளக்கோட ப்ரைஸ் வந்து 550 ருபீஸு. ரொம்ப அழகாக இருந்தது. மேலேங்கிலையும் நல்ல வெயிட்டு, சுற்றி கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு. இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு மினியேச்சர் பாத்திரம் மாதிரி இருந்தாலும் நவ தானியங்கள் போட்டு வைக்கிறது. 5 தானியங்கள் போட்டு வச்சுப்பாங்க, அரிசி பருப்பு அந்த மாதிரி நம்ம சாமி ரூமில் வைக்கிறது. அண்ட் இதுவும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து குழந்தைங்க விளையாடுற ஒரு டீ செட்டு. இது நார்மலாக நம்ம டீ எடுத்து அந்த கப்பில் இருக்கவங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி. இதுலேயுமே வந்து மூணு சைஸ் இருக்குது, 225, இப்போ நம்ம பார்க்குறது வந்து 225, 325, 425க்கும் இருக்குது. டீபாட் செட் மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே, இதெல்லாம் நிறைய பேர் ஷோ பீஸில் வச்சுருப்பாங்க. ரொம்ப யூனிக்கான ஆன்டிக் பீஸ் இது. இது வந்து பாத்தலை அடிம்பம்ப்பு. உங்களுக்கு வந்து இது வந்து 250 ருபீஸ் வரும். அண்ட் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மினியேச்சர் திங்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு. சில பேர் வந்து சாமிக்கு படைக்கிறதுக்கு வச்சுப்பாங்க, இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் விளையாட வாங்கி கொடுக்கணுன்னாலும் சரி தான்.
அண்ட் இல்லை வீட்டுக்கு ஷோகேஸ்க்கு அழகுக்கு வைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இதிலே மூணு சைஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு செட்டு மாதிரி வரும். அண்ட் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒரு தண்ணி ஜாடி. ஆக்சுவலாக அந்த காலத்துலலாம் தண்ணி ஜாடி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு மூடிடுவாங்க. ரொம்ப கம்மியாக ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ரொம்ப குட்டி தான். ப்ரைஸும் அது ரொம்ப கம்மி தான். ஒரு 200 அந்த ரேஞ்சில் வரும். ஓகே, இது வந்து டீ கொண்டு வர பாத்திரம் மாதிரி. ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வர உட்டனில் வந்து பணமோ நகையோ வச்சுக்கிறது பாத்திரம் மாதிரி. அண்ட் இது வந்து நிறைய பேர் வீட்டில் இன்னும் வச்சிட்ருப்பீங்க பாரம்பரியமாக, இந்த மரத்தில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. 250 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு 4500 வரை இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது. குட்டி குட்டி நகைலாம் போட்டு வச்சுக்கலாம், அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். அண்ட் நிறைய பேர் காயின்ஸ் கலெக்ஷன் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி பெட்டியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பிளாக் மெட்டல் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இது நார்மல் பித்தளை தான். அண்ட் அதில் வந்து பிளாக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே நார்மலான பித்தளை தான். உங்களுக்கு வந்து இது பூஜை அடி அந்த மாதிரி வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளாக சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி, புக் ஷெல்ஃப் ஸ்டாண்ட் மாதிரி. அண்ட் பகவத்கீதை அந்த மாதிரி புராணம்லாம் இதில் தான் வச்சு படிப்பாங்க. 200-170 அந்த மாதிரி ரேஞ்சில் வரும். 4 சைஸ் அவைலபிள் இருக்குது இவங்கக்கிட்ட. அண்ட் இது வந்து மரப்பாச்சி பொம்மை, நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. 1050 இந்த செட்டோடது. ஒரு பொன் ஒரு ஆண் இருக்கும். ஓகே, இது ஒரு சின்ன பாத்திரம் மாதிரி. இதில் வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். 4 இடமா பிரிச்சுருக்காங்க. அண்ட் இந்த உருண்டையாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து நம்ம மாட்டிக்கிறது தான். நார்மலாக நம்ம வந்து பாத்திரத்தை பிடிச்சி தூக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. அண்ட் உள்ளே வந்து 4 ஆப்ஷன்ஸ் வேறு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இது வேணும்னு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஷேப்ஸில் அவைலபிள் இருக்குது. இது ஒரு நார்மல் பாத்திரம் மாதிரி. அண்ட் இது வந்து செஸ் போர்டு. அண்ட் இதுலேயுமே 3 சைஸ் அவைலபிள் இருக்குது. 250 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உள்ளே வந்து உங்களுக்கு உட்டன் காயின்ஸ் வந்துடும். ஸோ ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த காயின்ஸ் வந்து லெவல் இருக்கும். நல்ல ஒரு குவாலிட்டியில் இருந்தது. ஓகே, ஊதுபத்தி ஸ்டாண்டு. உங்களுக்கு வந்து இது ஊதுபத்தி ஸ்டாண்டு, நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து சாம்பிராணி வைக்கிற ஒரு ஸ்பேஸ் கூட இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 100 ரூபீஸு. அண்ட் இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இது வந்து சாம்பிராணி வைக்கிறதுக்குனே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 180 ரூபீஸு. ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய பேர் விளக்கு கூட குட்டியாக உள்ளே வச்சுக்கலாம். ஓகே, இது பாருங்கள், சின்ன ஒரு லாக்கர் மாதிரி வச்சு நீங்கள் உள்ள திங்ஸ் வச்சு நம்ம சைடில் லாக் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து நீங்கள் மினியாச்சராக நினச்சாலும் சரி தான், இல்லை வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் எதுவும் வைக்கணும், இல்லை சாமி அறையில் எதுவும் வைக்கணும் அப்படின்னாலும், ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக வாங்கி வைக்கிறதுனாலும் தாராளமாக செய்யலாம். ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் இது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கல் சிலைகள், அதாவது ஒரு கல்லில் செய்யப்பட்ட சிலைகள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 அடிக்கு மேற்பட்ட சிலைகள் பொதுவாக வீட்டில் வைக்க மாட்டாங்க. அண்ட் 1 அடிக்கு கீழே இருக்க இந்த சிலைகள் எல்லாமே தாராளமாக வீட்டில் வச்சுக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணாங்க. இது எல்லாமே ஒரு கல்லில் செய்யப்பட்ட சிலைகள், அதனால் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் காஸ்ட்டுமே ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் தான் இருக்கும். இந்த 5 தல விநாயகரோட ப்ரைஸ் வந்து 350 ரூபீஸு. இதிலே வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அடுத்ததான் ஸ்டோன்லேயே ஒரு சிவலிங்கம். இது இதை பார்த்துருங்க. இது வந்து ஒரு பஞ்சலோகமில் உங்களுக்கு விளக்கோடு வர மாதிரி ஒரு சாமி சிலை. இதை நீங்கள் ஹேங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா தரையில் வச்சு கூட நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். இல்லை இதுக்குன்னு தனியாக ஒரு இடம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் எரியற மாதிரி இருக்கும். இதை பாருங்கள், விளக்கு. அந்த தாமரை விளக்கோட ப்ரைஸ் வந்து 300. அந்த பெரிய விளக்கு தான், சாமி வச்ச விளக்கோட ப்ரைஸ் வந்து 400. விநாயகர் சிலை வந்து எல்லா வடிவத்துலேயும் இருக்குது, அதாவது நிற்கிற மாதிரி உட்காந்துருக்க மாதிரின்னு சொல்லி விநாயகர் சிலை ஏகப்பட்டது இருக்குது. ரொம்ப கம்மி ப்ரைஸ்லேருந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ் வரை இவங்கக்கிட்ட விநாயகர் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நடராஜர் சிலைகள். நடராஜர் சிலை வந்து 30,000 ரூபாய் வரை இருக்குது இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது. அதாவது 350 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 30,000 ரூபாய் வரை அவைலபிள் இருக்குது.
இது எல்லாமே வித்தியாசமான விளக்குகள் தான். சங்கு வச்சது, புஷ்பம் வச்சது, மயில் வச்சது, மாடு சாமி வச்சது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையான விளக்குகள். இங்கே நிறைய விளக்கு கலெக்ஷனும் இருக்குது. இதை பாருங்கள், இதோட ப்ரைஸ் வந்து 1200 ருபீஸு. ரெண்டு விளக்கு வச்சு சென்டரில் வந்து மயில் வச்ச மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் ஒரு ஆன்டிக் பீஸ் தான். ஓகே, இதை பாருங்கள், இது வந்து கண்ணன் ராதையோட சிலை. நிறைய பேர் தேடிட்டுருப்பீங்க, இவங்கக்கிட்ட அது எல்லாமே அவைலபிள் இருக்குது. ரொம்ப குட்டியிலேருந்து பெருசு வர இருக்குது. இங்கேயும் ஒரு விநாயகர் சிலை. நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி ஊஞ்சல் ஆடுற விநாயகர் வந்து ஏற்கனவே பார்த்தோம். இங்கேயும் வச்சுருக்காங்க. இது வந்து தந்தத்தில் உட்காந்துருக்க மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. ஏகப்பட்ட விளக்கு, சிவன் கலெக்ஷன் ட்ரெஸ் இருக்குது. சிவன் உருவமாகவும் வச்சுருக்காங்க, லிங்கமாகவும் வச்சுருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி விளக்கு வந்து விலைக்கேற்ற மாதிரி இருக்குது. 300, 200, 400 அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம அடுத்து வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உட்டனில் இருந்த மாதிரி இது வந்து பித்தளையில் இருக்குது. பித்தளையும் பஞ்சலோகமும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் இது வந்து பணம் நகை போட்டு வச்சுருக்குது. இது வந்து ஸ்ரீசக்கரம். ஸ்ரீசக்கரம் நிறைய பேர் வீட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டுருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கவங்க வந்து ஸ்ரீசக்கரம் வந்து எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே அடுத்ததான் விநாயகர். இந்த விநாயகரோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸு. அண்ட் வெறும் தலையும் கீழே இந்த இது மட்டும் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து 550 ருபீஸு. அண்ட் இதை பாருங்கள், அடுத்ததுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள், இந்த வித்தியாசத்தை பாருங்கள். நடுவில் வந்து உடம்பு கிடையாது, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. 450 ருபீஸ், ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ஷோகேஸில் வச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அது போக இங்கே நிறைய சாமிகள் இருக்குது. பத்ரகாளி ஆகட்டும், எல்லா விதமான எல்லா கடவுளுமே இங்கே இருக்காங்க. யானைகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட யானை கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது வந்து இந்த பொண்ணு கையில் வச்சுருக்க இந்த பீஸ் வந்து 700லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு லக்ஷ்மி தேவி சிலை இது. அண்ட் இதுலயே எல்லா சைஸ்லயும் அவைலபிள் இருக்கு, சின்னதுல இருந்து இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து கண்ணன் ராதை சிலை. அண்ட் கண்ணன் ராதை சிலை இப்போ இது வந்து 1800லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ். அதுக்கேற்ற மாதிரி அதுல இருக்க வேலைப்பாடுகள் எல்லாமே இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது சாமி பிடிச்சிருந்தது, அதோடய விலை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு எப்படி அனுப்புவாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க, எப்படி உங்களுக்கு ரீச் ஆகுன்றதையும் சொல்லிடுவாங்க. ஓகே, இது பாருங்கள், அந்த இலையில் வந்து கிருஷ்ணன் நினைக்கிறேன். அண்ட் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 1400 ருபீஸ். நல்ல வெயிட்டாக இருந்தது. இதை நீங்கள் சாமி அறையில் நிற்க வச்சாலும் சரி, இல்லை எங்கேயாவது ஹேங் பண்ணுற மாதிரி வச்சாலும் சரி. இதெல்லாம் சின்ன சின்ன விளக்கு வச்சுருக்க சாமி மாதிரி. அண்ட் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ், எல்லாமே ஆன்டிக் பீஸு. அண்ட் அடுத்தது வந்து நம்ம வந்து குத்து விளக்கு பார்க்கலாம். ஸோ குத்து விளக்கு வந்து இவங்கக்கிட்ட 200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது குட்டி குத்து விளக்குலேருந்து பெரிய சைஸ் குத்து விளக்கு, அதாவது 6 அடி வர குத்து விளக்குலாம் இருக்குது. ரொம்பவே அழகான கலெக்ஷன்ஸ், எல்லாமே பெரிய லெவலில். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்க காசு வாங்குவாங்க. அண்ட் எல்லா ஊராக இருந்தால், எந்த ஊராக இருந்தாலுமே அவங்க தாராளமாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பற்றி கவலையே கிடையாது. ஆனால் நீங்கள் பொருள் வாங்கினாலே போதும், 1000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வாங்கினாலே அவங்க வந்து ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுறாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் அவங்கக்கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பெல் இருக்குது, வாஸ்து மணின்னு சொல்லி அதெல்லாம் தனியாகவே வச்சுருக்காங்க. ருத்ராஜ மாலை ஆகட்டும், ருத்ராஜ கொட்டைகள் தனித்தனியாக ஒவ்வொரு ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் வளம்புரி சங்கு, இடம்புரி சங்கு அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. ஸ்படிக லிங்கம் இருக்குது, சோவி அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. வளம்புரி சங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து இவங்கக்கிட்ட ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்து இருக்குது. அதாவது சோவி அந்த மாதிரிலாம் வந்து 3 ரூபாய் 2 ரூபான்னு சொல்லி பீஸ் கணக்கில் வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து லிங்கம்க்கு பதிலாக வச்சு பூஜை பண்ணுவாங்க. அந்த ஆரத்தி எடுக்கும்போது இந்த லிங்கம்க்கு பதிலாக இதை வச்சு நம்ம பூஜை பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே எல்லாமே அவைலபிள் இருக்குது. சிற்பங்கள் ஆகட்டும், சின்ன சின்ன பொருட்கள், அதாவது இதெல்லாம் பாருங்கள். அண்ட் இதெல்லாம் 30 ருபீஸ்லேருந்து இவங்கக்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது.
அண்ட் இதிலே சின்னது இருக்குது, பெருசு இருக்குது, ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அவைலபிளாக. சோவி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் கணக்குக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வேண்டிட்டு வைக்கிறது தான். அண்ட் இதெல்லாம் பாருங்கள், நல்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாமே ஆன்டிக் பீஸ் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிங்க அவங்கனா ஃப்ரீ கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் இது வந்து நவதானிய மாலை, நவரத்ன மாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு நவதானிய மாலை எப்படி நீங்கள் சாமிக்கு படைப்பீங்களோ அந்த மாதிரி நவரத்ன மாலை. இது வந்து ராசி பலனுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்க, சிலர் சாமிக்கு படைப்பாங்க. அண்ட் இன்னும் இவங்கக்கிட்ட ஏகப்பட்ட ஸ்பெஷல் இருக்குது. அண்ட் லட்சுமி தேவி ஆகட்டும், எல்லா வகையான சாமியும் ஆகட்டும், இவங்கக்கிட்ட பாலாம்பிகை சிலையாகட்டும், எல்லா சிலையுமே வச்சுருக்காங்க. பாலாம்பிகை நிறைய பேருக்கு தெரியும், குழந்தை தெய்வம். அண்ட் அவங்களோட சிலையாகட்டும் எல்லாமே ரொம்ப அருமையான காஸ்டில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் சின்னதுலேருந்து பெருசு வேறு உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் உங்களுக்கு இல்லை ஏதாவது எனக்கு வாஸ்துப்படி வைக்கலாமான்னு தெரில அப்படின்னு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் இவங்களுக்கு வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதாவது இவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம், அவங்களே உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் வந்து ஒரு 4 பொருள் இல்லை 2 பொருள் வாங்கினாலே கண்டிப்பாக வந்து அது 1000 ருபீஸ் வந்துடும். 1000 ருபீஸ்க்கு மேலேயே அவங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அவங்க வந்து கொரியர் பண்ணி விட்ருவாங்க. அம்மா ட்ரேடிங் அப்படின்ற நேம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கணும். அதாவது அவங்க பண்ணுற அந்த தொழில் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா ஊர்லேயும் எல்லார் வீட்லேயும் இருக்கணுன்றதான் அவங்களோட ஆசையே. இதெல்லாம் வந்து ராசி பெல், வாஸ்து பெல் அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நம்ம ஏற்கனவே நடராஜர் சிலை ப்ரைஸ் பார்த்தோம், 350 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 30K 30,000 ரூபாய் வரை இருக்குது. நிறைய அழகு பொருட்களும் எங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஐம்பொன் சிலைகளும் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் ஐம்பொன் சிலைகள் வந்து ஏகப்பட்டது வந்து கலெக்ஷனில் இருக்குது. சின்ன லிங்கமாகட்டும், பெரிய பெரிய லிங்கமாகட்டும், அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் கோவிலில் வைக்கக்கூடிய பெல் ஆகட்டும், இல்லை கோவிலில் வைக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே வந்து இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. அண்ட் நிறைய ருத்ராஜ மாலையாகட்டும், ஸ்படிக மாலையாகட்டும், அண்ட் இதெல்லாம் பாருங்கள், வெட்டிவேர் மாலையும் இவங்கக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நான் இப்போ காட்டுறேன், இதெல்லாம் பாருங்கள், வெட்டிவேர் மாலை சாமிக்கு படைக்கலாம். அண்ட் வெட்டிவேரில் விசிறி இருக்குது. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும், இல்லை தொளிச்சிக்கிட்டால் கூட போதும். அதை வந்து தொளிச்சுட்டு நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு விசிறலாம், இல்லை அந்த நல்ல சுவாசம் வந்து உள்ளே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்பாபா சிலைகள் கூட எல்லா அடியிலையும் இருக்குது, புத்தராக இருக்கட்டும், அதாவது மதம் எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த கடையில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ஸ் வந்து கையில் போடுற அந்த ராசி காப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுங்கெலாம் இருக்குது இங்கே. அதுவுமே வந்து இந்த 100 ருபீஸ்க்கு கம்மியாக இருக்குது, நிறைய இதுக்கு 100 ருபீஸ் அந்த அரவுண்டில் தான் இருக்குது. ப்ரைஸ் பொறுத்தவரை ஓகே, ரொம்ப நல்ல ப்ரைஸு. அண்ட் இது பாருங்கள் சங்கு, இது வந்து 2500, இதோட பேசிக் ஸ்டார்டிங் ப்ரைஸு. நிறைய ஒர்க்ஸ் இருக்குது இதில், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 7000 ருபீஸ் வரை, இது வந்து 2500 7000 ருபீஸ் வரை இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. அண்ட் வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி காசு. ஓகே, நிறைய கோவில்களுக்கு கூட இந்த இடத்துலேருந்து சிலை வாங்கிட்டு போகிறாங்க. இவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு பீஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பீஸை காட்டி, இது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கேன், இவங்கக்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை தாராளமாக எடுத்து இவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இது வந்து சாய்பாபா சிலை. நிறைய பேர் வீட்டில் வந்து சிலை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எப்படி வச்சுக்கணுன்ற டவுட்டும் இவங்கக்கிட்டே நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். அவங்க வந்து எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இதெல்லாம் வந்து மீனாட்சி சிலை, பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. வணக்கம்மா, மீனாட்சி கோயில் பக்கத்தில் மேற்கோபுர வாசல்கிட்ட நம்ம கடை இருக்குது. கடை பேர் வந்து அம்மா ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. மதுரையில் உள்ளவங்களுக்கு ஒரு எல்லாத்துக்குமே தெரியும் அம்மா ட்ரேடிங்னா. பழைய பண்டாபீஸ் பேங்க் எங்கேன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. அதுக்கு கீழே நம்ம கடை இருக்குது. நம்மகிட்ட ஃபுல்லாக கம்ப்ளீட் பூஜை சாமான் மட்டும்தான் மெயினாக வச்சுருக்கோம். சாமி சம்மந்தப்பட்ட பொருள், சிவனுக்குள்ளது, லக்ஷ்மிக்குள்ளது,
காயத்ரிக்குள்ளது அந்த மாதிரி சாமி சாமி ஜாமான் வலம்புரி சங்கு உத்ராட்ச மாலை ஸ்படிக லிங்கம் இருக்குது ஸ்படிக மாலை இருக்குது கோமதி சக்கரம் இப்போ எல்லாருமே வீட்டில் எல்லாருமே வாசத்துக்கு வந்து கோமதி சக்கரம் வாங்கி வைக்கிறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கோமதி சக்கரம் அது ரொம்ப விசேஷமானது இது வந்து ஐஸ்வர்யம் கலந்தது வீட்டில் வச்சா ரொம்ப விசேஷமாக இருக்கும் உனக்கு அது சோவி இருக்குது நம்மகிட்ட பாடல் லிங்கம் இருக்குது அது அதெல்லாம் நம்ம கடை வந்து ஸ்பெஷல் என்னங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று கிடைக்கும் அவங்கெல்லாம் எப்படி கொடுக்குறான்னு நமக்கு தெரியாது நம்ம கடையில் உள்ள பொறுத்தவரை எல்லாமே 99% எல்லாமே ஒரிஜினல் நம்பிக்கையோடு வாங்கி வச்சோம்னா நம்ம என்ன நினைக்கிற அந்த பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் வேறு வெளியூரில் இருந்தால் கூட நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம் நாங்கள் அந்த கொரியர் பேமெண்ட்டில் நாங்கள் வாங்க மாட்டோம் ஏன்னா நம்மளுடைய பொருள் வந்து உலகம் பூரா இருக்கணுன்றத எங்களுடைய கணிப்பு ஃப்ரீ ஷிப்பிங் அது பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் வேர்ல்டுலேயே வந்து மீனாட்சி தெரியாதவங்க யாரும் கிடையாது மதுரைக்கு வந்தாங்கன்னா மீனாட்சியை பார்க்க போவோம் வராமல் போக மாட்டாங்க அந்த மாதிரி எங்கள் கடைக்கு வராமல் யாரும் போக மாட்டாங்க மீனாட்சியை பார்த்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் இந்த கடையில் வாங்கணும்னு சொல்லி மைண்டில் செட் பண்ணியே வருவாங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க லண்டன்லேருந்து வர்றாங்க யூஎஸ்ஏலேருந்து வர்றாங்க நிறைய சாமி ஜாமான்லாம் வாங்குறாங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நம்ம ஜாமான் எல்லா இடத்துக்கு இருக்கே எல்லோரும் வீட்டில் வாங்கி வச்சு பூஜை பண்ணுறாங்கன்னா எங்கள் மனசுக்குள்ள எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி நிறையா இருக்குது ரெண்டாவது வெற்றி வேறு மாலை இருக்குது நம்ம கடையில் ஸ்பெஷல் அது நல்லா வாசனையாக இருக்கும் வீட்டு வாசலில் நம்ம மாட்டிக்கிறது ஆ விசிறி வெற்றி வேறு விசிறி இது குழந்தைகளுக்காண்டி வாங்குவாங்க அது தண்ணி துடைச்சிட்டு நம்ம வீசினோம்னா அதனுடைய சுவாசம் பண்ணோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது அது வெற்றி வேறு வாசனை அது 108 உள்ள தாமரை மாலை அது லட்சுமி பூஜை பண்ணுறாங்கன்னா அது 108 மந்திரம் சொல்லுவாங்க அந்த 108 மந்திரம் சொல்கிறப்ப ஒவ்வொரு காயாக ஜவம் பண்ணிக்கிறக்காண்டி யூஸ் பண்ணிக்கிறது ரெண்டாவது ஐம்பொனில் வந்து காப்பு இருக்குது நம்ம கடை ஸ்பெஷல் காமிக்கிறேன் பாருங்கள் சிவன் பக்தர்கள் யூஸ் பண்ணுவாங்க அது ஐம்பொன் காப்பு இது சிவன் நந்தியும் போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் வேலைப்பாடு எல்லாமே உங்களுக்கு சிவலிங்கம் இருக்கு நந்தி இதெல்லாம் ஃபீர் ஒரிஜினல் ஐ பண்ணுவோம் உங்களுக்கு அது அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது இதிலேருந்து 1500 வரையும் இருக்குது மேம் ஆமாம் மார்னிங் வந்து 9:30 ஓப்பன் பண்ணுறோம் திரும்பி க்ளோசிங் டைம் வந்து 8:30 கடை க்ளோசிங்கே கிடையாது அது ஏன்னா ஆன்மீக சம்மந்தப்பட்டது வைக்கிறதுனால எல்லாருமே எதிர்பார்த்து நிறையா வருவோம் வாங்க வருவாங்க அதுக்காண்டி நம்ம கடை க்ளோசிங்கே கிடையாது நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம கடைக்கு ஜாமான் வாங்கிக்கலாம் ஆனால் உத்ராசல் நம்மகிட்ட 6 முகம் 5 முகம் 4 முகம் உத்ராட்சம் அதெல்லாம் ரியல் உத்ராட்சமே அதில் எதாவது டூப்ளிகேட்லாம் அதெல்லாம் வச்சுக்கிற மாட்டோம் நம்ம நீங்கள் எதுவும் தேவைன்னா கூட ஆர்டர் பண்ணுங்கள் பண்ணி கொடுப்போம் நம்ம கோயில் ஜாமான் எதுவும் தேவைன்னா கூட 1000 ரூபாய்க்கு வாங்கினா கூட கொரியர் பண்ணால் கூட பண்ணி கொடுப்போம் நம்ம ஒன்றும் தப்பு கிடையாது அது ஏன்னா நம்ம பொருள் எல்லா இடத்துலையும் இருக்கணும் ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் நம்ம சாமி ஜாமான் இருக்கணும்னு எங்களுடைய ஆசை இல்லை அதனால தான் இதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள்